மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகை பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஜானி, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுப்பா, கிளம்பலையா? இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்குல்ல, ஏன் கத்துற? என்னடா பண்ற? நல்லா பண்ணு, நல்லா சொல்லு. அதுதான் பொறி சண்டை கத்து வந்து என்ன பண்ண? இந்த வயசுல மானுக்கு சிகரெட் கேக்குது. அது நான் வச்சிருப்பேன் சிகரெட், சைல குடுக்காது. இன்னொரு தடவை செய்யறத பார்த்தேன், தோல வச்சு தொங்க விட்டுருவேன். ராஸ்கல். சரி சரி, போது போங்க. நீ புள்ள வளர்த்த லட்சணம் அடி இது. ஆமா, நாங்க தான் தேனோ சிகரெட்டி பிராந்தி வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிட்டு குடிச்சிட்டு இருக்கோம். ஆம்பளை பையன் இருக்கிற வீட்ல இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னா கேட்டதானே? கேக்கலாம் பையன் அப்படி தான் பண்ணுவான். சப்போர்ட் பண்றே, பண்ணு. உன்னை வச்சிக்கண்டி மோனை. இதெல்லாம் என்னத்த உருப்பட போகுது? ஏண்டா ஏண்டா இப்படி மனசு வாங்குற? எங்க இருந்தா கத்துட்டு வர இந்த பழக்கத்தை எல்லாம் சொல்லு. சரி சரி, ஸ்கூலுக்கு மணி. ஹலோ புட்டி, நான் ஜானி பேசுறேன்டா. சொல்றா, வரும்போது மேப்பை மறக்காம எடுத்துட்டு வா. கண்டிப்பா கொண்டு வந்துடுறா. பாட்டி, என் டிஃபன் பாக்ஸ் எங்க? பேக்ல தாண்டா வச்சிருக்கேன். செத்த இருடா. உங்க அம்மாவும் அப்பாவும் ஆபீஸ் போறதுக்குள்ள நான் ஆத்துல வேலை செஞ்சு ஓஞ்சுவேன். சித்தி, மதிய சாப்பாடு. சித்தி, இப்பதானே ரெண்டு தடி சோறு தின்னு தொலைச்ச, அதுக்குள்ள மதியான சாப்பாடு கேக்குதா? ஏஞ்சு போ. இதுக்குதான் சொன்னேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, சத்துணவு போடுவாங்க. கேட்டா தானே, தூரம் இங்கிலீஷ் கான்வென்ட் தான் படிக்கணுமா? இப்ப ஏன் உசுர் எடுக்குது? ஏப்பா, என்னப்போ நோட்டு வாங்கணும்? காசு கொடுப்பா. எவ்வளவுப்போ? 10 ரூபாப்பா. காசு கீசு கொடுக்குற வேலை வச்சுக்கிட்ட என்ன நடக்குதோ தெரியாது. இன்னொரு புள்ள இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்ல? நாம வச்சுக்கோ. இந்த சிறுக்கு என்னைக்கு வந்தாலும் அன்னையில இருந்து பெத்த புள்ளைய கூட கவனிக்கிறான்ல. இங்க வாடா ராசா, நான் காசு தரேன். எவ்வளவு வேணும்? 20 ரூபாப்பதா. 10 ரூபா தானே கேட்டேன். 10 ரூபா கேடுச்சு, வயசாச்சுல அப்பதா, அதான் உனக்கு காது கேட்க முடிச்சு. நான் பெரிய நானே லட்ச லட்சமா சமாத்தேன். சரி அப்பதா, இந்த என் கண்ணு பண்ணியாப்பதா. இன்னும் போறோம்டா, வாடா போலாம்.
வேணாண்டா, வண்டி தாங்காது, தள்ளிட்டே நடப்போம்டா. டேய், என் நே தாங்கலாம், வண்டி வர ஈரம் பேசுறீங்க. டேய், வாடா போ. டேய், ப்ளீஸ்டா, வேணாண்டா. டேய், தள்ளுடா. டேய் டேய் டேய். டேய், அப்போ இது ஈர சைக்கிள் இல்லையாடா? இவருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இவர் ஒன்றும் இந்த ஸ்கூலில் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்கூல் டேலண்ட் சவுத்தில் பார்த்தாலே தெரியும். அவ்வளோ நல்ல விதமாக எழுதியிருப்பானுங்க. இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, அது என்னன்னு இந்த சீன்லேயே உங்களுக்கு தெரியும். நீங்க நமஸ்தே திவ்யாஜி, நான் பேக்க மறந்துட்டேன். டெய்லி ஏதாவது ஒண்ணு மறந்துருங்க. ஓஜி ஏக் மினிட் சொல்லுங்க சார். இந்த சாரியில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தெரியுமே, அதான் கட்டிட்டு வந்தேன். எல்லாரும் ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, ஆனா நீங்க அழகையே வளர்த்து வச்சிருக்கீங்க. என்ன பத்தி? இல்ல இல்ல, நம்ம பத்தி, நம்ம வாழ்க்கையை பத்தி நான் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். அதான் பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, பேசுங்க. இல்ல, இந்த காலத்து பசங்க எல்லாம் தண்ணி கிண்ணி தம்மு கும்புனு உடம்பு நாஸ்தி பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கைன்னா ஏற்றும் இறக்கும் பண்ணலாம், சொல்லுங்க. ஓ, இந்தி டீச்சர் கூட கடலை போடுறாரா? இன்னைக்கு அவர் மானத்தை வாங்கிட வேண்டியதுதான். டேய், மேட்டர் ஏறா. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை பத்தி பத்தி எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அது இருக்கட்டும் இருக்கட்டும். ஓகே, தலைய நல்லா கீறி விட்டு நல்லா உரம் போட்டு வளர்த்த மாதிரி சும்மா கரு 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 கருன்னு முடி. உங்களுக்கு புட்டபர்த்தி சாய்பாபா தெரியுமா? தெரியும். அவர் முடி மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லங்க, நம்ம சல்மான் இருக்காருல்ல, கண்டிஷன் அதோட வாங்க யோசிக்கிற. சொட்ட தலையா மாட்டியா? என் குலதெய்வமே என் காதல்ல கும்மி அடிச்சிருச்சு. திங்கக்கிழமையே என்ட்ரி கொடுத்துட்டு புதன்கிழமை ஆனாலும் எந்திரிக்க மாட்டானுங்களோ. என்ன திருச்சியில இருந்து திருநெல்வேலிக்கு வண்டி விடுறானுங்க? இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு கிளாஸ்ல யார் ஆப்சன்ட் சார்? எல்லாம் பிரசன்ட் சார். இந்த ஆளுக்கு அட்டனன்ஸ் இருக்க கூட அலுப்புடா. இன்னைக்கு அல்ஜிப்ரா எடுக்கிறேன்னு சொன்னீங்க சார். அதெல்லாம் ஒரு மண்ணு வேண்டாம். நான் நேத்து நேரத்துல இருந்து இப்ப கொஸ்டின் கேப்ப, நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும். இன்னொருதான் ஒண்ணு நடத்துல பத்தா. யாரா பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறவன்? ஏன்டா நான் முந்தா நாள் நடத்துற பாடத்துல இருந்து கூட கொஸ்டின் கேப்பா? நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா. நானும் 40 பேர் குரலையும் செக்கப் பண்ணி பார்த்துட்டேன். இந்த குரல் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. மோட்டனோ
சங்கு தான்டா. போய் ரொம்ப பாத்துக்கலாம். ஐயோ சாக அடிக்கிறானுங்களே. இவனா இருக்குமோ சார்? யார் அவன்? வயா நியூ அட்மிஷன் சார். இங்கே இருக்கிறதே வச்சு மேய்க்க முடியல. இவன் வேற போயா பாமா மைனா. இதுக்கு முன்னால் எந்த ஸ்கூலில் படித்தேன்? சிவகங்கையில் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார். அப்பா கடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இதுதான் சார் எங்கள் சொந்த ஊர் சார். உனக்கு வேறு நல்ல ஸ்கூலே கிடைக்கலையா? ஏன் இந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன்? போட்டோம். உன் பேர் என்ன? திவ்யா சார். ஐயோ இந்த குரல் மட்டும் எங்கேயோ இருந்து வந்து என் உசுரை எடுக்குதே. போய் உட்காருங்க திவ்யா செல்லம். போங்க. ஹலோ. ஹலோ. என்ன இல்ல நீயே இட்டு கட்டி மெட்டு கட்டி சொன்னியான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு இந்த ஸ்கூல்ல நீ இருக்கணும்டா, இல்ல நான் இருக்கணும்டா. ஏறா பெண்மணி சார். ஏறா. ஆனா சார். ஏறா பெண்மணி. என்னடா முணங்கற? ஒண்ணு இல்ல சார். மறுபடியும் குட் மார்னிங் சார். உக்காரே உக்காரே. நீயா நிக்கிற சார்? ஒரே சேட்டை சார். திமிர் பிடிச்ச பயலா இருக்கான் சார். என் கண்ட்ரோலுக்கே கொண்டு வர முடியல சார். இந்த கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களையும் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான போராடிக்கிட்டு இருக்கேன் சார். இவன் அத்தனை பசங்கள்ட்டையும் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். அப்படியா? டேய் உங்க பேரண்ட்ஸ் கூட்டு வந்து நாளைக்கு டிசி வாங்கிட்டு போடா. இல்ல சார், ஒரு டவுட் கேட்டேன் சார். என்ன டவுட்ரா? வாத்தியாட்ட கேட்க முடியாதா சார்? டவுட் சார் பத்தா சார். என்ன டவுட்? இல்ல சார், நான் 9 ரூபாய் பாத்ரூம் போயிருந்தேனா அங்க நான் சொட்டாத இருக்கும் இன்டிவிஜுவல் காதலா அப்படின்னு எழுதிஞ்சு சார். அதுவும் சார் இவன் உண்மையு கேட்டேன். அதுக்கு அவன் ஆமான்னு சொன்னான் சார். ஏன் சார்? அப்படியா சார்? என்ன இது? ஐயோ அவன் பொய் புழுகிறா சார். நம்பாதீங்க சார். சும்மா சொல்லாதயா. அந்த சோர்லேருந்து அசிங்கத்தை நானும் பார்த்தையா. நீ மட்டும் டே நைட்டா ஒரு கிட்டாரி உருடிக்கிட்டு இருக்கிறீ. எனக்கு லவ் பண்ண கூடாதா? உன்னால ஸ்கூலுக்கே கெட்டே வராக போதியா? நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மோலையா ரூமுக்கு வாயா. இடைக்கு இட ஒரு வேலையை பார்த்துட்டியடா. என் குலதெய்வம் ஒண்ணு சும்மா விடாதரா. நானும் பொம்பளையா பிறந்திருந்த எச்சம் திருத்தி இருப்பாரா? அடுத்த பீரியட் என்ன? எல்லாரும் அமைதியா கிரவுண்டுக்கு போங்க. போடா. சரி சரி ஃபர்ஸ்ட் சபையை கலைங்க. என்னது இது? அப்ப உனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஹே குடி டேய் டேய் குடி டேய்
என்னாச்சு? He was stolen my bag. எங்க? There. ஏய், இல்லடா. என்னது அனுமதிக்க முடியாது. Sir, this is my bag. திரும்புங்க. This is your bag னு சொன்னேன். No, I need my bag. This is my bag. I need it. Yes, I just need my bag and somebody has stolen it. ரொம்ப மோசமானவங்க அவன். No, that guy, he is a really good guy. ஐயோ, அவனை நம்ப முடியாதுங்க. திருட பேக் அடிச்சிட்டு போயிட்டான். நான் தான் புடிச்சு கொடுத்தேன் சொல்றாங்க சார். புரிஞ்சுதா? சார், நான் தான் அப்பவே சொன்னேன்ல. தம்பியை பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்காரு. அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாருன்னு. சொல்லு அப்பனா. நீ எப்பயா சொன்ன? பேக் குடியா. Thank you very very much. ஆ பரவாலங்க இருக்கட்டும். ஏமா இப்படி பண்ற? பொண்ணு மாதிரி பொண்ணுகளால தான் எங்களோட மாமூல் வாழ்க்கையே கெடுது. போங்க போலாம். சார் சார் சார். என்ன முறைக்கறா? ஏண்டி பொடலங்க சைஸ்ல இருந்துகிட்டு போலீஸ் கூப்பிறியா? போட்டேனா ஒண்ணு. ஹே ஹே. வாடகையில ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, இருந்தா கூட. என் நிலைமை தெரிஞ்சும் கேக்குறீடா? என்னடா நிலைமை? ஐடில இருக்கும் போது என்ன ஆட்டம் போட்டீங்க? 4000 ரூபாய் வாடகைய 8000 ரூபாய் ஆக்குறது, காஃபி சாப்பிடறதுக்கு காஃபி டே போறது, ஆட்டோல ஏறினீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துட்டு சில்லறை வாங்குறது இல்ல. சப்ப ஃபிகர் சாப்ட்வேர்ல சேர்ந்தாலும் அதுக்கு பாலிஷ் போட்டு பலபலன்னு ஆக்கி ஈஸியா இருக்கு, வீக்கெண்ட்ல தள்ளிட்டு போறது. குக்கிராமத்துல இருந்து வந்தாலும் குக் பண்ணி சாப்பிட மாட்டீங்க. காலையில பெருக்குனா குப்பைக்கு பதில் கண்டதெல்லாம் வருதாமே. ஏய், நானே வேலை பிரிச்சுன்னு வந்து போயிருக்கிறேன். ஏன்டா உனக்கு என்ன கவலை? அதான் ஹவுஸ் ஓனர் பொண்ணு இருக்குல்ல, திமிர் ஜாசிராதுக்கு 8வது ஃபெயில் ஆனாலும் சாஃப்ட்வேர் மாப்பிள தான் வேணும், அவர் தான் சாஃப்டா இருப்பாருன்னு சொல்லுது. ஆமா, உனக்கு வேலை போன விஷயத்த சொல்லியிருக்க மாட்டியே? ஆமாடா, நானே 3 மாசம் லீவ்ல இருக்கேன் தான் சொல்லியிருக்கேன். ம், அதான் மச்சான், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த வீட்டை கூட உன் பேர்ல எழுதிக்கோ. ஆனா இந்த ரூம் மட்டும் எனக்கு விட்டுரு மச்சான். வாசப்படி வழியா கூட நான் வரல, பக்கத்து வீட்டு ஓட்டு வழியா இறங்கிக்கிறேன், ஏறிக்கிறேன். ஏய் சும்மாடா, வேலை இல்லை. வாடகை
குடிஸ்ல குடுத்துறேன். வாடகை இருக்கட்டும், வாங்குற 4 ரூபாய்ங்க. நெக்ஸ்ட் வீக்ல குடுத்துறேன். கிழிச்ச இது ஏதோ 3 மாசமா சொல்லிட்டு இருக்க. சரி, அப்பையும் குடுக்கலனா? என்ன சொன்னாலும் செய்றங்க. என்ன சொன்னாலும் ஊட்டி மல்ல பியூட்டி ஓம் பேரு என்னம்மா. அப்படி கேளு பாட்டி, என் பேரு பாட்டினா. ஏய், எதுக்குடா கைத்திட்டீங்க? மச்சான், பணத்தையும் கொடுத்து உன்னை படுக்கும் கூப்பிடுறேன். பெரிய விஷயம் தானே? படுக்க இல்லடா, படத்துக்கு கூப்பிட்டாடா. ரெண்டும் ஒன்று தானே? ஆள் இல்லாத தேட்டருக்கு போய் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ கொடுத்து வச்சவும் மச்சான், உனக்கு ஃபிகருங்களா மாட்டுது, எங்களுக்கு வந்து மாட்டுதா? கேஸ் இல்லாத சோடா மாதிரி சரகுலையும் ஊத்த முடியல, கீழையும் ஊத்த முடியல. சார், அப்படிலாம் சொல்லாங்க சார், எனக்கு கூட தான் கத்து குடுக்குறாரு. அப்ப நான் என்ன ஃபிகரா? சரி, உள்ள போ. குமுகு, ஓனர் பண்றா? ஓனரா? வண்டியை ஊத்துற. ஹலோ கார்த்திக், ஒரு நியூ அட்மிஷன். அது என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட டாக்டர், நல்லா பாத்துக்கப்பா. வேற வண்டிக்கு அனுப்பிடாத. ஆ சரி சார. இப்ப எங்க இருக்காங்க சார்? நம்ம ஆபீஸ்ல தான். ஆபீஸ்லயா? நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார். Excuse me, Mr. Karthik. Sir. Yes, park mating ra. Engitta pesa matingla? Vida matta podurke. Sir. Solunga. Pottena onnu. Hey, nee idu thridan thana? Thridungirun sonna tension airva. Adha anike na thridan illa prove pantala. அப்புறம் எதுக்கு நீ பார்த்தோன ஒளிஞ்ச? சாவர வரைக்கும் மூஞ்சி பார்க்க கூட நினைச்ச. அதான். ஆமா, ரொம்ப யோகியம். அன்னைக்கு நம்ம பெருசா ஐடில இருக்கேனா, இப்ப டிரைவிங் ஸ்கூல்ல ட்ரெய்னரா இருக்க. அது நேரம் நேரலடா, நீ ஒரு பெரிய ஃப்ராட். ஏய், ஃப்ராட் கிட்ட சொன்னா மூஞ்சி உடைச்சிடுவேன். என்ன மிரட்டறியா? பின்ன ரூம் போட்டு கொஞ்சம் சொல்றியா? சீ, என்னடா இப்படி வல்கரா பேசுற? டாக். ஏய், மரியாதை பேசு, இல்லனா வாங்கிடுவ. அன்னைக்கே போட்டுருப்பேன், பொம்பளை அச்சன் விட்டேன். அடச்சி, என்ன போட்டு வைக்கிட்டு பொறுக்கி மாதிரி பேசுற? யார பொறுக்கின்னு சொல்ற? உன்னதான்டா, இப்போ ஓனர் கிட்ட சொல்லி உன்ன வேலைய விட்டு தூக்கிடு. ஏய் சொல்லி போடி. என்னப்பா, என்ன பிரச்சனை? ஏ சார், உங்க டிரைவிங் ஸ்கூல்ல இவனை ட்ரெய்னரா வச்சிருக்கீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பேக் அடிச்சு வேற. என்னது பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு? சியா சார், அவ ஹேண்ட் பேக் சொல்றா சார். ஓ சார், இவனை நம்பாதீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல திருடிட்டு சாஃப்ட்வேர்ல வர்க் பண்ணேன் போய் சொல்லி தப்பிச்சிட்டான். இன்னைக்கு ட்ரெய்னருங்கறான். அம்மா, சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்தது உண்மைதான், டெசிஷன் பீரியட்ல வேலை போனது உண்மைதான். அதனால சோத்துக்கே வழி இல்லாம சார் ட்ரெய்னரா வேலை பார்க்கிறது உண்மைதான். என்ன புரிஞ்சுதா? நான் ஆர்டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துறேன், பத்திரமா பாத்துக்க. ஆ சரி சார். பேக் பத்திரமா? சாரி, தெரியாம சொல்லிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. ஓ சாரி, நீயே வச்சுக்கோ. அந்த மாதிரி நான் வரேன். போ. இங்க பாரு, உன் பேர் என்ன? பிரியா. இனிமே நீ ஸ்டூடெண்ட், ஒழுங்கா ஓட்டடி திட்டுவேன், டென்ஷன்லாம் அடி கூட செய்வேன், கோச்சு கூடாது. இதுதான் என் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ். இஷ்டம் தான் இரு, இல்லை வேற வண்டி பாரு. அப்பா ஃப்ரெண்டு உங்ககிட்ட தான் கத்துக்க சொன்னாரு. அப்படியா? சரி வா, இந்த கேரு, அது கிளச்சு, அது பிரேக்கு, அது ஆக்சிலேட்டர், புரியுதா? ஓகே, இப்போ ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணு. ஸ்லோவாக 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 கீழே பார்க்க மேலே பேர். ஓ ஸ்லோவாக ஸ்லோ ரிலீஸ் பண்ணு, ரிலீஸ் பண்ணு, கொடு ஆக்சில் கொடு. என்ன ரெவெஞ்சா? நானும் தானே உள்ளே இருக்கேன். கவுண்ட் பண்ணி நல்லா போடுங்க. நடக்குதுங்க இதுக்கெல்லாம் மட்டும் குறைச்சல இல்ல. வந்து 4 நாள் ஆச்சு, வண்டி மூவே பண்ணல. ஸ்டார்ட் பண்ணு. என்ன இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது? என்ன ப்ராப்ளம்? இல்ல ஒண்ணும் இல்ல. இங்க கூட கே டன். தேங்க்ஸ். ஹலோ கார்த்திக், நீ எங்க இருக்கீங்க? பாஸ்போர்ட் அப்ளை பண்ணறேன். ஓ, இது என்னோட மம்மி. ஹலோ, இது என்னோட சிஸ்டர். ஹாய். வணக்கம்.
சின்ன பொண்ணு கிட்ட பல் பண்ணி கருப்பு காயும் கூடவே போகுது. வண்டி எடுக்கல, நான் வேலையை விட்டு போயிருவேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா ஓட்டிடுவேன். கை காட்டு. இப்படி இல்ல, இப்படி இது கிளட்ச், இது ஆக்சிலேட்டர். கிளட்ச நல்லா அமைக்கி, ஆக்சிலேட்டர் ஸ்லோவா அமைக்கு. ஸ்லோவா ஸ்லோவா கிளட்ச் அப்படியே ரிலீஸ் பண்ணு. அவ்வளவுதான், இதை மட்டும் பண்ணு, வண்டி எடுத்துடலாம். சரியா? வா. ஆ, கிளட்ச் மதி. இப்போ மெதுவா ஆக்சிலேட் கொடு. ஆ ஆ, கிளட்ச் ரிலீஸ் பண்ணு ஸ்லோவா. ஆ ஆ, அதேதான் அதேதான் அதே. ஓகே, வேலை செஞ்சு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய சாப்பிடுங்க. எஸ்கேப் ஆயிடுறா கார்த்தி, இல்லாட்டி செத்த. ஏடிஎம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. இல்லையே, இங்க டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்களே. அது இல்ல, கார்டு வீட்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேனே. அது என்ன ரேஷன் கார்டா? வீட்ல வைக்க, உட்காருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதுக்காக என்னோட ட்ரீட். ஓகேயா? அப்படியா? இது ஃபுல்லா உங்க ட்ரீட்டா? ஆமா. பரர் யா, கம் இன். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றந்தன் கை சேர்ந்ததே. அவளோ போலோ போலோ அவ போலோ. ஏய், ஏஹெச்சோட சௌரி முடியை யார் திருநது? சௌரி முடியை யார் திருநது? நீ எடுத்தியா? சௌரி முடிய காணுமா? ஒரு வாரமா திவ்யா கூட சுத்திட்டு இருக்கிறான்டா. ஆமா, உனக்கு தெரியாதா? அவன் எப்ப கேட்டாலும் திவ்யா வீட்டுல படிக்கிறேன், திவ்யா வீட்டுல சாப்பிடுறேன், இதை தானே சொல்றான். நம்ம எல்லாம் மாதிரி நான் சொல்ல முடியே அப்படிங்கிற. ஆமாண்டா. இப்ப பாரு. என்ன காசு எவ்வளவு வச்சிருக்க? என்னண்டா? இல்லையடா. பரவாயில்ல, இப்ப அவ எடுத்து உள்ள வச்சால அத வாங்கி கொடு. என்கிட்ட இல்ல. இருந்தா எடுத்துக்கிட்டுமா? இருந்தாலும் தர முடியாது. என்ன பண்ணுவ? தர முடியாதுன்னா நாங்க எடுத்துக்கிறோம். வாங்கடா. இன்டர்வல் வரைக்கும் படத்தையே பார்த்துட்டு இருக்கான் லூசு. ஏய், இன்னைக்கு எல்எல்ஆர் போடணும்னு கார்த்திக் வர சொன்னியே, அதுக்கு என்ன சொன்னா? அவன் ஃப்ரெண்டுக்கு சீரியஸா இருக்கு, நாளைக்கு வரேன்னு சொன்னான். அதோ அங்க பாரு,
ஒரு பொண்ணு கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கான். அவனை எப்படி குடிக்கிறேன்னு பாரு. ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் சுரேஷ். சுரேஷ் சுரேஷ் செத்துட்டாங்க. என்னது, சுரேஷ் செத்துட்டானா? ஓ அப்படியா? இல்ல, ஒரே சவுண்டா இருந்துச்சா? அதான் அவருள்ள தியேட்டர்ல இருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஹலோ, எப்படி ஆச்சு? லவ் ஃபெயிலியருங்க, சூசைட் பண்ணிட்டான். சரி, ஒன்று பண்ணுறேன். அவர் வீடு எங்கன்னு சொல்லுங்க, நான் அங்கே வந்துடுறேன். ஹலோ ஹலோ, சிக்னல் இல்லைங்க. ஹலோ, தப்பிச்சுங்க சாமி. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். வாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? காலையில எல்எல்ஆர் போடணும்னு கூப்பிட்டா நீ ஆளை கூப்பிட்டுட்டு படத்துக்கு வந்திருக்க. அதுவும் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு போய் வர சொல்றேன். ஏங்க, ஆளெல்லாம் இல்லைங்க, ஹவுஸ் ஓனர் பொண்ணு, சிஸ்டர் மாதிரி. என்னது, சிஸ்டர் மாதிரியா? 4000 ரூபாய்டு. அப்ப 4000 ரூபாய்டு. ஹலோ, அவனுக்கு நான் ஒன்றும் சிஸ்டர்லாம் கிடையாது. என்கிட்ட 4000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தா, இதோ தரேன் அதோ தரேன்னு 3 மாசம் ஆகிட்டான். அதான் தியேட்டர் கூட்டு வந்தேன். ஓ, காசு கொடுக்கலன்னா தியேட்டர் கூட்டு வருவியா? ஆமா, அது ஏன் இஷ்டம். ம், நீ எது கொடுக்குற? ம், வேண்டாங்க. புடி இல்ல, நான் பாத்துக்கிறேன். குடுக்க போறியா இல்லையா? வாங்கலன்னா அடிச்சிருவா போலிய. டே அமாவாசை, உனக்கு அவ்வளவு திமிரா? நாளைக்கு ஒரு பைய வீட்டுல இருக்க கூடாது. எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டே ஓடி போயிருங்க. கார்த்திக், உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன். ஓகே, சரி வாங்க போலாம். எங்க பணம் கொடுத்தால அத படத்துக்கு? மச்சான், கண்டிப்பா நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணு, உனக்கு வொர்க் அவுட் ஆகும். ஏய், அவ ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்து சொல்ல தைரியம் எனக்கு இல்லடா. உனக்கு மட்டும் இல்லடா, எந்த ஆம்பளைக்குமே அந்த தைரியம் கிடையாது. டேய், நீ ஏன் நேர்ல சொல்ற, போன்ல சொல்லு. மச்சான், மணி 11 ஆயிடுச்சு, எப்படியும் கால் வெயிட்டிங் தான். ஏய், அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லடா. இதுக்கு இல்லடா, எந்த பொண்ணுக்கு 11 மணிக்கு மேல போன் போட்டாலும் கால் வெயிட்டிங்ல தான் இருக்கும். வேணா போட்டு பாரு. கால் வெயிட்டிங், கால் வெயிட்டிங், கால் வெயிட்டிங, கால் வெயிட்டிங. இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது மச்சி. இப்பவே அவன லவ் பண்றாளா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணு மச்சி. டேய், நான் இன்னைக்கு வொர்க் அவுட் பண்றேன்டா. என்னடி இது? நாளைக்கு அவன் மட்டும் அங்க வந்து என்கிட்ட சாரி கேக்கல, அவனை டிரைவிங் ஸ்கூலுக்கு வெளியே தள்ளிடுவேன். இதுதான் நானும் எதிர்பார்த்தேன், என் நண்பன் கார்த்திகையும் எதிர்பார்த்தாங்க. மச்சான், ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஏய், என்னடா சொல்ற மச்சான்? கன்ஃபார்மா சொல்றேன், நீ என்ன பண்ற, நாளைக்கு காபி ஷாப் போகும்போது ஒரு சின்ன ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு போயிடுற. உண்மையாவா சொல்ற? நான் செத்துட்டேன் நான் சொன்னேன், போடி போ. இங்க இங்க குரூப் உட்கார்ந்திருக்காளுங்க, கூட்டத்துல அலோ சொல்லுவாங்க. கள்ளி, வாங்க சார் உட்காருங்க. பயமா இருக்கே. இவர்தான் மிஸ்டர் கார்த்திக், எக்ஸ்ஐடி, இப்ப டிரைவிங் ஸ்கூல்ல ட்ரெய்னரா வர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓபனிங்கே சரியில்லையே. என்னது இது, உன்கிட்ட டிரைவிங் லேர்ன் பண்ணதானே வந்தா? இது ஏன் மேட்டர் டி, நானே பேசிக்கிறேன். இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல?
ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பழக கூடாதா சொல்லுங்க. நான் உங்களை அப்படித்தானே நினைச்சு பழகினேன். எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்களே. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு டிரைவிங் சொல்லி கொடுத்தீங்கன்னு ட்ரீட் வச்சேன். ஒரு பொண்ணு முன்னாடி அசிங்கமா நின்னீங்கன்னு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண உடனே அது லவ்வா? நீங்க காலையில ஒரு பொண்ணை கூப்பிட்டு தியேட்டருக்கு போவீங்க, சாயந்தரம் ஐ லவ் யூ எஸ்எம்எஸ் அனுப்புவீங்க. நீங்க பெரிய மன்மதனா? ஐயோ அது நான் இல்லங்க, ஃப்ரெண்ட் தான் போதையில அந்த எஸ்எம்எஸ் அனுப்பிட்டாங்க. அப்ப என்ன பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரக்கு அடிச்சிட்டு பேசிருக்கீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ப்ளீஸ் என் கண்ணு முன்னாடி உட்காராதீங்க, கிளம்புங்க. ஏ எனக்கு ரொம்ப கோவம் கோவமா வருது, அவர் எங்கிருந்து கிளம்ப சொல்லு. லவ் பண்றீங்களா? ஹலோ உங்களை தான் லவ் பண்றீங்களான்னு கேட்டேன். அப்போ லவ் பண்ணி ஸ்ட்ரைட்டா வந்து ஐ லவ் யூ சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு? ஒரு பூ பூக்கிறது ஏனோ, அதன் மேல் நிற்கிறது தானோ, அதை நான் பார்க்கிறது நாளோ நாளோ. ஒரு பூ பூக்கிறது ஏனோ, அதன் மேல் நிற்கிறது தானோ, அதை நான் பார்க்கிறது நாளோ நாளோ. மெதுவாய் மெதுவாய் தடுமாறச் செய்தவளே, விரைவாய் விரைவாய் எனக் கொன்று போனதே, பகலாய் இரவாய் களவாடி சென்றவளே, பதிலாய் பதிலாய் எனக்குள்ளே இட்டு போக சொல்வதையே, விலகாத அன்பு நீ பூத்து போட திறந்தேனே நெஞ்சை நான். ஒரு பூ பூக்கிறது ஏனோ, அதன் மேல் வேர்க்கிறது தானோ, அதை நீ அதை நான்
என்ன திவ்யா, என் கிட்ட எல்லாம் கேட்க மாட்டியா? மாடி கை கவிழ்ந்து சாப்பிடலாம். ஏன் இங்கு தெளிச்சாண்டி? இனிமேல் இந்த மாதிரி பண்ண சரி பால் அடிப்பேன். பாடி போலாம். மூஞ்சி பல மூங்கு. வேணாண்டா, மாட்டி போண்டா, சொல்லிடலாம்டா. இப்ப ஒருத்தனை பொழக்க போறேன் பாரு. சும்மாரா, நல்ல நேரத்துலாவும் ஒருத்தன் அங்க பாரு. ஏ கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குறி. சரி, ஓகே. என்னாச்சு சொல்றீ? என்னாச்சு? அடச்ச, குண்டாளி இப்படி கெடுத்துட்டாளேடா. நான் தான் அப்பவே சொன்னல மாட்டி போனு. டி, இன்னைக்கு அப்படியே ஸ்கூல் லீவ் போட்டுடலாம்டா. மண்டே எக்ஸாம், சனி ஞாயிறு ஸ்கூல் லீவு. எக்ஸாம் அப்ப யாரும் இதை பத்தி கேட்க மாட்டானுங்க. நான் நேரம் எங்க வீட்டுக்கு போயிட்டு சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம சந்தைக்கு போயிடலாம். என்னடா சொல்றீங்க? எஸ், குட் ஐடியா. டேய் போடா. அஞ்சு வச்சா பத்து, பத்து வச்சா இருபது. பாப்பா அது சரி, உன்னை தேடி வருது. காசு வை. அஞ்சு வச்சா பத்து, பத்து வச்சா இருபது. காசு வைப்பா, காசு வச்சா டபுள் எடுத்துக்க. போயிட்டே இரு, அவ்வளவுதான். அஞ்சு வச்சா பத்து, பத்து வச்சா இருபது. அஞ்சு வச்சா பத்து, பத்து வச்சா காசு எடுத்துக்கலடா. பாத்துக்க, பாத்துக்க. கட்டை நடு டம்ளர்ல இருக்குமா பாத்துக்க. வா 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 வா, மயங்கிறாத, அசங்கிறாத. கட்டையை கரெக்டா பார்த்து காசு வச்சேன்னா டபுள் அள்ளிக்கலாம். எடு எடு எடு, ஓடியா. இப்போ சொல்லு. ரெண்டாவதுல இருக்கு, ரெண்டாவதுல இருக்கு. அண்ணே, ஃபர்ஸ்ட் 20 ரூபாயே. எப்பா போதும் போதும், கிளம்புங்க. இப்படியே ஜெயிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓஞ்சி போயிடுவேன். அண்ணே, ஆட்டம்னா ஆட்டம் தானே, ஒழுங்கா ஆடிட்டு போனேன். ஏ, இதான் கடைசி ஆட்டம். டி, இந்த ஆட்டம் எல்லாத்தையும் வச்சு ஆடுவோம்டா. மொத்தமா ஜெயிச்சு அந்த வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நீ 200 ரூபா மளிகை கடைக்கு கொடுத்துரு, மிச்சத்தை அது போச்சுக்கலாம். வேணாம்டா, பயமா இருக்குடா. ஏன்டா ஆரம்பிக்கும் போது இப்படி தடுக்கிற? அதான் மருந்து எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான்ல, அப்புறம் என்னடா பணத்தை கொடுறா. ரெடி மகனே, வெயி. சரி, மாட்டினீங்களா? டேய், கட்டா கண்டுபிடிச்சிருல்ல. கட்டா கண்டுபிடிச்சிரும்டா. நான் ஆடலாமா? இப்ப சொல்லு. பத்தோட பரட்டா. எந்த பத்தாக்கிறனே? கரெக்ட்டா பாத்தியாடா? கரெக்ட்டா பாத்தேன்டா. டேய், ஒழுங்கா சொல்றா இல்ல? அங்க சித்தி கொண்டே புடுண்டா. கரெக்ட்டா பாத்தேன்டா. இது எப்பா குலதெய்வமே, கருப்பையா, என்ன காப்பாத்துப்பா. ஐயோ ஐயோ, பணம் போச்சே, பணம் போச்சே. ஐயோ ஐயோ, அண்ணே அண்ணே, நீ கள்ளாட்ட ஆடுறனே. டேய் டேய், கோபி அழுவாதடா. டேய், சொன்னா கேளுடா கோபி, அழுவாதடா. டேய் டேய், அழுவாத. டேய் டேய் டேய், அடிச்சுக்காதடா. நான் எப்படி வாங்கி தரேன்? டேய், ஓட்டறாங்கடா, கேளுடா. அறவங்க போக மாட்டாங்க. பேசிக்கிறவங்கள Come on, 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 come on
இது போறமாடா நம்ம போறதுக்கு. டி இந்த எக்ஸாம் லீவ நல்லா பயன்படுத்திக்கலாம்டா. டேய் எங்கடா போறோம், ஏன்டா மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. மெட்ராஸா? ஆமாடா வென்று. அவ நம்ம இன்னைக்கு கிளம்பலாம்டா. என்னடா இருக்கு? டேய் இவ ஒரு ஆக்கம் கிட்ட கூவடா, நீ சொல்றா. மெரினா பீச் பாத்திருக்கியாடா? ஒரு ஆத்தம் வரைய பார்த்ததுல நீ வேற ஏன்டா? அது பெரிய பீச்சா, அங்க ஜாலியா விளையாடலாம் குளிக்கலாம். அப்புறம் அங்க சத்தியம் தேட்டர்னு இருக்கான், அங்க பாத்ரூம்லயே படுத்துங்களாமாண்டா. பொண்ணு ஒரே நேரத்துல நாலு வேலை பண்ணுவாண்டா. இப்பவே கிளம்பிடலாம்டா. அங்க எங்கடா போற? உன் சீட் அங்க.
இன்னைக்கு நீ மாட்டு வடி. பிரியா உங்களை பார்க்க சொன்னாங்க ஒரு விஷயமா உங்கள்கிட்ட. அங்கிள் அப்படியே ஓடிக்கிட்டே சொல்லுங்க, அப்பா கோர்ட்டுக்கு போகணும், டைம் இல்லை. சொந்த ஊர் கும்பகோணம். சரி. அம்மா அப்பா கிடையாது, விவேகானந்த மிஷன்ல தான் படிச்சு வளர்ந்தேன். சரி. டுவெல்த்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், காலேஜ்ல கோல்ட் மெடலிஸ்ட். ஆஹா. இங்க தான் பாண்டிச்சேரியில ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. ரிசர்ச்னால வேலை போயிச்சு சார். அப்படியா. இப்போ ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். 2 மந்த்ஸ்ல கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் சார். ஜாப் என்ன பெரிய ஜாப், நான் வாங்கி தரேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ இங்கிருந்து பதில் சொல்லக்கூடாது, இங்கிருந்து பதில் சொல்லணும். சரி சார். இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? இல்லை சார். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி யாரோட செக்ஸ் வச்சிருக்கியா? உனக்கு பெரிய ப்ரமோஷன் டா, எப்போதுமே முட்டை மார்க்கு தான் வாங்க, இப்போ 6 வாங்கியிருக்கியே. அப்படியே சார். என்ன தவள் அடிக்கிறான்? இங்கே கொடுங்க பாப்போம். என்ன உனக்கே சந்தேகமா இருக்கா? சார் நாங்களும் படிச்சிருக்கோம்ல. படிச்சு கிழிக்க என்ன 6 மார்க்கு லந்து கிடுக்குறியா? ரோல் நம்பர் 13 சார். பயமுறுத்துறியா? குழந்தை வடிவில் கொலைகாரா? ஓ, ரோல் நம்பரும் 13, நீ வாங்கின மார்க்கும் 13. மாடே மாடே பால் கொடு, பால் கொடுனா கொடுக்கார். நாம தான் இந்த கிளாஸ்ல திவ்யானா செகண்ட் ரேங்க். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஒரு பேப்பர் கம்மியா இருக்கு. ஒரு பேப்பர் கம்மியா இருக்கா? எங்கடா போயிருக்கும் சார்? இதுவான பாருங்க சார். ஆமா சார், இதான் என் பேப்பர். ஏண்டா அப்ப இந்த 6 மார்க்கும் 1 மார்க் இல்லையா? சார் நீங்க மாத்திச்சு கட்டினா நான் என்ன சார் பண்றது? திவ்யா நீ போய் உட்கார செல்லும். ரோல் நம்பர் 32 கோழிப்பி கோபி. மாடி நீ என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்தா நீயே எல்லாருக்கும் சொல்லு. 100. அட்டிங்கோ பத்தா வேணும் அவ்வளோ சொல்கிறான். முட்டை 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 வாங்கினவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு தெரியுமே. சுப்புறேன்டா உன்னை, நான் அடிக்க மாட்டேன்டா, போய் முட்டி போடுறான். எப்படி பீதிக்கு பிறந்தவன் பேரிய கலைப்பு விட்டு போறானே. ரோல் நம்பர் 15 ஜானகி ராமன் என்கிற ஜானி. உனக்கு அவ்வளவு திமுறா? உன்னை நான் அடிக்க மாட்டேன். கேர்ள்ஸ்ல யாருமா ஃபர்ஸ்ட் மார்க்கு? சார் அடிக்கிறதா இருந்தா நீங்க மட்டும் அடிங்க சார். அது என்ன சார் பொண்ணை விட்டு அசிங்கப்படுத்துறீங்க? அட மக்கா மார்க் எடுத்துட்டு உனக்கு மரியாதை வேற தேவையா? குறாகைய அடி. இந்த சைடு திரும்பி முடி போற கடைசி பேப்பர் ரோல் நம்பர் 5 ஸ்ரீராம். வாங்க ராஜா. எல்லாரும் கேட்டுக்கங்க, ஸ்ரீராம் தான் இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஏண்டா
அவன் கூட தானே எப்போதும் சுத்துறீங்க. தினசரி அதிகாலம் 5:30 அவன் வீட்டுக்கு போய் ஆளுக்கார கிளாஸ் அதை மூத்தரத்த வாங்கி குடிங்க. உங்க மூளைகள் நல்லா வேலை செய்யும். டேய், நான் உன் மூத்தரத்த வாங்கி குடிக்கணுமாடா? கடரா நல்லா அளவுடா. நீ மட்டும் அப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். நம்ம எல்லாம் ஒன்னா தானே போனோம். அம் மிஸ்டர்ல சின்னம்மா நீ கிளாஸுக்கு போ, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். இங்க ஸ்ரீராம் யாருப்பா? உன்னை எச்சாம் கூப்பிட்டாரு. அந்த நாலு பேர் சேர்ந்து கிளாஸ்ல உன்ன என்னடா பண்ணானுங்க? ஒழுங்கா சொல்றியா இல்லையா? சார் அடிக்காதீங்க சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் உங்களால எச்சம் கூப்பிட்டு வர சொன்னார் சார். ஜானி, மருது, வெற்றி, கோபி. பேப்பர் கொடுத்தனே சிராமையில் என்னடா பண்ணீங்க சொல்லுங்கடா, என்னடா பண்ணீங்க? நாங்கள் ஒன்றும் பண்ணல சார். ஏடா உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தா அவனை சட்டியோட நிக்க வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிருப்பியா? உங்களுக்கு எவ்வளோ திமிர் தான் சரியாடா? உண்மை சரிங்களாடா? டேய், என்ன திமிர் தான் பண்ணீங்களா? பண்ணீங்களாடா? இந்த பனிஷ்மெண்ட்லாம் உங்களுக்கு பத்தாதுடா. எனக்கு தெரியும் போலாம். அவனுக்கு இன்னும் கோபமா இருக்காங்களாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பசங்க பாக்கணும் சொன்னாங்க, வா போலாம். வாட அம்மா, வீட போயிட்டு வரமா. சரி தம்பி. ஏண்டா கூட்டியாந்தா? அவங்க தான் பேசணும் சொல்லியாச்சு. இல்ல ஒழுங்கா போச்சல்ல, குண்டே போடுவேன். செஞ்சல போய் பேசுறா. என்னடா பாக்குற, போய் பேசுறா. ஜானி, இதுக்கு முன்னாடி நாம இப்படி பண்ணதே இல்ல. ஆ
ரத்தங்க வருதுடா. ஏய் பேச்சு முடிச்சு நம்ம கிடக்குறான்டா. இந்த வீடு தானே? டேய் போலீஸ் வந்திருக்குடா. டேய் என்னடா பண்றது? எல்லாம் அவளால தான்டா. அவதானே எச்சம் பண்ண சொல்லிருக்கா. அநியாயமா என் ஃப்ரெண்ட என் கையால என் கொண்டேடா கொண்டேடா. அழுவாதடா டேய் அழுவாதடா. டேய் டேய் அவளை விட மாட்டேன்டா. அவ என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிடுச்சுடா. இப்ப எல்லாரும் மாட்ட வர போறோம்டா. டேய் நீ என்ன போய்ப்புடுறா? நம்ம கிட்ட யார் என்ன கேட்டாலும் ஒரே பதில் சொன்னா. நேத்து நைட்டு 12:00 கேப் முடிச்சுட்டு வந்தேன். என் மனைவி கதவை திறந்தா. பையன் எங்கடின்னு கேட்டேன். இருக்கான்னா ஆனா ரூம்ல இல்ல. நைட் ஃபுல்லா தேடணும் ஆனா கிடைக்கல. நேத்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க போனான்? சார் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட எப்பவுமே வெளியே போவான். அப்புறம் ஆத்துக்கு வந்ததோ தூக்கம் வர வரைக்கும் படிச்சுட்டு இருப்பான். அப்புறம் கதவு சத்திரி படுத்துருவான். நேத்து அப்படிதான் படுத்துட்டு இருக்கான்னு சும்மா இருந்துட்டோம். என் ஆத்துக்காரு வந்ததுக்கு அப்புறம் தான் நேத்து ராத்திரி ஸ்ரீராம் ஆத்துக்கே வரலன்னு தெரிஞ்சது. ரிலேட்டிவ் வீட்டை எதுவும் விசாரிச்சிங்களா? ஃபுல்லா விசாரிச்சிட்டும் கிடைக்கல. கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா விசாரிச்சிங்களா? பசங்க எல்லாரும் அவன் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் சொல்றாங்க சார். உங்களுக்கு ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? வெளியில யாராவது விரோதிகள் இருக்காங்களா? எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. நேக்கு அப்படி யாரும் கிடையாது சார். ஸ்கூல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி அந்த மாதிரி ஏதாவது இல்ல? நேத்து கூட மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன்னு பேப்பர் கொண்டு வந்து காமிச்சானே. வேற யாரும் பார்த்தாங்களா? அதுக்கப்புறம் யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டா. என் பொண்ணு எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யோ, நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பண்றவங்க லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர். ஒருத்தன் உள்ள இருக்கான், இன்னொருத்தன் அந்த அளவுக்கு போக மாட்டானே சார். எவனா இருந்தாலும் சரி சாயந்தரம் ஸ்டேஷன்ல இருக்கணும். ஓகேவா? ஓகே சார். சார் நேற்று சாயந்தரம் கூட அந்த பையன் இங்கே தான் சார் இருந்திருக்கான். அந்த பொண்ணு கூட பார்த்துருக்கு சார். இங்கே வாமா. நீயும் ஸ்ரீராமும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார், கிளாஸ்மேட்ஸ். அவன் போறத எப்ப பார்த்தேன்? சாயங்காலம் கோபி சைக்கிள வச்சு கூட்டி போனா சார். கோபி யாரு? அவனும் என்னோட கிளாஸ்மேட் தான் சார். ரெண்டு பேரும் திரும்பி வந்தது நீ பாத்தியா? இல்ல சார். அவன் வீடு எங்க இருக்கு? அது அங்க இருக்கு, ஆனா எல்லாரும் இங்க தான் சார் இருக்காங்க. டேய் அவன் நம்மள மாட்டி விடுறாடா. ஐயோ இதுல யாரா கோபி? நானா சார். ஏத்த ஸ்ரீராம் அழைச்சிட்டு எங்க போன? பாய் கடைக்கு போன சார். அங்க போய் என்ன பண்ணீங்க? கள்ள முட்டை சாப்பிட்ட சார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கே போயிட்டேன் சார். அப்ப ஸ்ரீராம் அவனும் வீட்டுக்கே போயிட்டான் சார். வேணா கீழ பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, கேட்டுவாங்க சார். வீட்டுக்குள்ள போனதா? வீட்டுக்குள்ள போனானடா? ஆமா சார். வீட்டுக்குள்ள போனதை பாத்தீங்களா? ஆமா சார், போனதை பார்த்தோம் சார். Thank you.
எனக்கு என்னமோ தப்பா ஏதாவது நடந்திருக்கும் சார். அந்த லெவலுக்குலாம் இருக்காது சார், வாய்ப்பு இல்லை சார். என்னையா காலையில டென்ஷனா இருக்கு. சிகரெட் வச்சிருக்கியா? இல்லை சார். அந்த கடையில் போய் வாங்கிட்டு வாயா. பாய் அந்த பாயை கூப்பிடு. ஐயா, நீங்கள் ரொம்ப வயசானவராக இருக்கீங்க. நான் கேட்குற கேள்விக்கு நிதானமாக யோசித்து பதில் சொல்லுங்கள். சொல்லுங்கய்யா. சுமார் நேற்று ராத்திரி 8:30 பழக்கம் இல்லாத, இதுவரை அறிமுகம் இல்லாத ஆள் எதுவும் நடமாட்டம் இருந்துச்சா? என் பொண்ணுக்கு பிரசவம்னு நேற்று காலையிலே கடை அடித்து ஊருக்கு போயிட்டேன், இப்போ தான் வந்து திறக்கிறேன். கடையை அடைச்சிட்டிங்களா? கையெல்லாம் கரையா, ரத்தத்தில் உறையா, கையெல்லாம் கரையா, பூந்தோட்டம் சீரையாச்சே. பொல்லாத பிழைகள் கல்லறை வரையா, வீராப்பு வினையாச்சே. அச்சு கொள்ளடா, மெச்சம் வையடா, துச்சம் அல்லடா, விரிபுச்சம் தானடா. காட்சி மாறுமா, காயமாறுமா, துன்பம் தீருமா? கடல் போலே கண்ணீர் விட்டால் ஓயுமா? தூரங்கள் முன்போகுதே, பாதங்கள் பின்கேறுதே, எங்கேதான் போய் சேருமோ? காயங்கள் தானாருமோ? தோள்களின் மீதும் மணி போல தாங்கிய பிள்ளை, கைரெண்டும் தலையணையாய் உறங்குதே தரையினிலே. பாலூட்டி தேனையும் ஊட்டி, வான் மீது நிலவையும் காட்டி, அடை காத்த பூச்செடிகள் கருகுதே சிறையினிலே. பட்டம் அது விட்டால் அது மேலும் மேலும் பறக்கும், ஆனால் அது நூலோ நம் கையில் தானே இருக்கும். சரியாய் கையாண்டால் நம் எல்லைக்குள்ளே பறக்கும். நூலோ அருந்தாலோ அது எல்லாரும் ஏறாது. தூரங்கள் முன்போகுதே, பாதங்கள் பின்கேறுதே, எங்கேதான் போய் சேருமோ? காயங்கள் தானாருமோ? ஆ!
தாமாக தேடிய பாதை எங்கெங்கும் வன்முறை வாடை மீனாகி தூண்டிலே விழுந்து விடுதே அணை ஒன்று நடுவினில் தோன்றி வெள்ளத்தை தடுப்பது போல சிறைச்சாலை கம்பிகளே குறுக்கில் வருதே சூறாவளியாலே பாழ்போன மலையே வேண்டாம் என சொல்லி கடல் தூக்கி வீசும் மலையே தன்னை அறியாமல் இரு தேடி அலைந்து நிழலே பாவம் பல பாவம் இனி எழுந்து செய்தான் பழியாறு தூரங்கள் முன்போகுதே பாதங்கள் பின்கேறுதே எங்கேதான் போய் சேருமோ காயங்கள் தானாருமோ ரத்தத்தின் நுரையா கையெல்லாம் கரையா பூந்தோட்டம் சிறையாச்சே அச்சம் கொள்ளடா மிச்சம் வையடா துச்சம் அல்லடா விதி உச்சம் தானடா காட்சி மாறுமா காயமாறுமா துன்பம் தீருமா கடல் போரே கண்ணீர் விட்டால் ஓயுமா தூரங்கள் முன்போகுதே பாதங்கள் பின்கேறுதே எங்கேதான் போய் சேருமோ காயங்கள் தானாருமோ dhinta 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 dana nana dhinta 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 dana nana dhinta 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 பாதி பாதி குடிச்சிட்டு தூங்கிடுங்க இந்த மூணு வெரைட்டியும் சேர்த்து குடிச்சா எண்ணி பத்தாவது மாசம் ஓம் பிள்ளைக்கு நீ பால் கொடுக்கலாம் இருடி ஏன் அவசரப்படுற ஏமா நல்ல நேரம் வரதுக்கு அரை மணி நேரம் இருக்குடி இந்த மாதிரி காரியெல்லாம் அதாவது அந்தந்த நேரத்துல நடந்தாகணும் புரிஞ்சுதா சரியான லூஸ் மாதிரி பேசாத யாரு நான் லூசா பின்ன உங்க அப்பா இது மாதிரி அவசரப்பட்டதுனாலதான் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்களும் வந்து பிறந்தீங்க அம்மா சொன்னா ஏதாவது காரணம் இருக்குண்டா கேளுடா சரி நான் அது வரைக்கும் பேசிட்டு இருக்கேன் இதுதான் என்னோட பிரிய குட்டி கிளாமரா போடி ஏய் அரை மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோ சொல்லமாப்ள நல்லபடியா
நான் தான் கலாய்க்கிறேன்னு தெரியுதுல, நான் தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் முறைக்கிற பிரியா 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 லைட் ஆஃப் பண்ணலாமா? எதுக்கு? குட் மார்னிங். என்ன அங்கிள், அக்காவே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க? ரொம்ப முக்கியம். அது ஒன்றும் இல்லைம்மா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேம்பாங்கல்ல, அது மாதிரி தான். குடும்பமே சேர்ந்து டபுள் மீனில் பேசுதியா? விளங்கிட்டோம். ஹலோ ஹலோ. ஆ சொல்லுங்க முத்து. ஆ அம்மா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும். ஆ கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஆ ஐயாட்ட செத்து போனால் கொடுங்களேன். ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். எல்லாம் உங்கள் மாமியார் சமைச்சது தான், உங்கள் மனைவி இல்லை, பயப்படாமல் சாப்பிடுங்க. என்ன கொண்டா? ஆ சொல்லுங்கள். என்ன தம்பி வேலையெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா? ஐயா நேற்றுதான் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஐயா நீங்கள் எப்போ போட்டு வரீங்க? நாளை காலையில் நாங்கள் அங்கே இருப்போம். நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க நம்ம சொந்தக்காரவங்களுக்கு சொல்லிடுங்க, அது போதும். ஓகேவா? எங்கப்பா போகிறோம்? நம்ம ஊர் குலதெய்வம் கோயிலுக்குமா. ஏன்ப்பா திடீர்னு? நம்ம வீட்டில் நடந்த முதல் விசேஷம்மா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும், தள்ளி போடவே கூடாது. உங்கள் அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆனப்போ போகணும்னு நினச்சது, இத்தனை வருஷமாக போகவே முடியலம்மா. நான் கோயிலில் போய் தான் கல்யாணத்தை கிராண்டாக வச்சுக்கலாம்னு இருந்தோம், நீ தான் சிம்பிளாக இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிச்சிடலாம்னு சொன்னேன், அதான் முடிஞ்ச உடனே கிளம்புறோம். ஏம்மா யோசிக்கிற? திருடிய புள்ள என் ஆசைய சொல்லுற மெல்ல, உன் அழகு என்ன தினமும் கொல்ல, அடி ஒத்த பான கள்ள, உன் பார்வை ஓட்டுற மெல்ல, அலையோட முறையா கலந்து செல்ல, அதிகாலை மழையாக என்னை வந்து நினைத்தாளே, நன்காலும் குளிராத வெப்பம் தந்தாளே, புதிதாக நான் இங்கே உன்னாலே பிறந்தேனே, இங்கே பல சொந்தங்கள் உறவாய் கொண்டேனே. சரி 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 மனச திருடிய புள்ள என் ஆசைய சொல்லுற மெல்ல, உன் அழகு என்ன தினமும் கொல்ல, அடி ஒத்த பான கள்ள, உன் பார்வை ரூட்டுற மெல்ல, அலையோட மறையா கலந்து செல்ல. கார்த்திக் அப்பா போன் பண்ணிருந்தாரு, வண்டியில ஏதோ ப்ராப்ளமா, இல்ல இல்ல டிரைவர் போயிருக்காரு, ராவ காலத்துக்குள்ள நம்மள மேல போக சொன்னாரு, அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அக்கா அங்க போறியா? சரி நீ போயிட்டு வா, நாங்க மேல இருக்கோம். ஓகே. சொன்னாங்க Thank you.
மாலை எடுத்துட்டு வரலையா? ஐயோ கார்லயே மறந்து வச்சிட்டேன். நான் வேணா எடுத்துட்டுமா? நானே போய் எடுத்துட்டு வரேன். பார்த்து பத்திரம் திவ்யப்ரியா பயந்திர மாட்டா. சிக்கிட்டியே செவ்வாள. ஐயோ வர்ஷா, கோயில் இருக்க திரும்பி போலாம்.
டேய் போயேண்டா, வாங்கிட்டு வா. டேய் காசா குர்ரா. ஏ மோட்டே ஜல்தியா. என்ன இருக்கு கிடைக்குமாண்ணா? எல்லாத்தையும் இவனே வச்சு வச்சு குடிப்போம்பளே இருக்கு. டேய் நம்ம சரக்கு எதுவுமே இல்லையாண்டா. வாங்கிட்டு வாடா. பீர் கூட கூலிங் இல்லையா? பரவாயில்லையா? அடம் குப்புறானே, அதுக்கேண்டா அப்படி திட்டுற? ஏதாவது வாங்கிட்டு வரண்டா. டேய் சேட்டு லைன்ல இருக்கறா. சொல்லு சேட்டு. நம்ம மேட்ராஜனி ரெண்டு பேர் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. உள்ள போற வேணாம், வெளியில போட்டாலே போதும். 2 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். போலீஸ் எப்போ? இன்னைக்கு நைட். இன்னைக்கேவா? நீ எங்க இருந்தாலும் இன்னைக்கு நைட் நரிமன் ஹோட்டல் கொண்டு போறீங்களா சென்னை? இல்ல சேட்டு, ஒரு முக்கியமான மேட்டர், நாளை பாத்துக்கலாம். உனக்காக என்னால தள்ளி வைக்க முடியாது. வந்து பண்ணிடு, பைசா வாங்கிட்டேன். அப்போ வாழை வச்சு பிடிங்கோ. உன்னோட ஒரு கண்ண தருவியோ? கத்திக்கிட்டே இருக்கான். சரி சரி, நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. எங்க எங்க காரை காணோம்? பசங்களையும் என்ன இது? பூவெல்லாம் இறஞ்சு கிடக்கு, மாலை பிஞ்சு கிடக்கு. மேல போயிருப்பாங்களோ? நம்ம வாங்கின மாலைங்க இது. சரி வாங்க மேல போய் பாப்போம். என்னாச்சும் தெரியலையே. ஏன் கட்டி வச்சடிக்கிறீங்க? சொல்லு.
என்னை விட்டு ஓடி போக முடியுமா கண்ணா, முடியுமா கண்ணா, முடியுமா? டேய் போடா, சொன்னா கேட்க மாட்டா. விட்டுனோட்டா என்ன கருமத்தில் அளவு பண்ணீங்க? பொண்ணுங்களை நம்மளோன்னு வை, அவளை தான் ரோட்டில் நிற்க விட்டுருவாளுங்க. நாங்கள் நின்னோம் பார்த்தியா, அந்த மாதிரி. புரியலையில்ல, 10 வருஷம் வேதனை, அது உனக்கு தெரியாது. சொன்னாலும் புரியாது. எங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டோம். அந்த இழப்புக்கு ஈடே கிடையாது. அந்த 10 வருஷம் வேதனையை ஒரே நாள் உன் பொண்டாட்டிக்கு தரணும். அதுக்கு அவங்க இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிறதே போதும். யார் நீங்க, ஏன் அப்படி பண்றீங்க? நாங்க யாருன்னு உனக்கு தெரிய வேணாம், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், அதுவே போதும். டேய் அவன் தான் கேட்கறான்ல, சொல்லிடுவான். ஜானி ஐபிஎஸ், இவர் அட்வொகேட்டு, இவர் எம்பிபிஎஸ், இது குண்டு புள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்படிலாம் அவனு வீட்டில் ஆசைப்பட்டானுங்க. இதெல்லாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் தண்டை சோறாத தந்திருப்போம். அதுலேயும் மண்ணாடி போட்டவன் பண்ணாட பண்ணாடி. ஏதோ தப்பு நடந்திருக்கு என் பிரியா, கண்டிப்பாக தப்பு பண்ணிருக்க மாட்டா. நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது. படா டோமரு, அவள் போய் ஊருக்குள்ளே சேரக்குள்ள இந்த சீடியோ கைக்கு போய் சேர்ந்துடும். சரி அதெல்லாம் விடுறா. புதுமாப்பிள்ளை பற்றி ஒன்றுமே கேட்கல, உன்னை பற்றி சொல்கிறா. உன் பேர் என்னடா? சொல்ல முடியாதா? என்ன பண்ணுவா? ஆத்தா பேரு மீனாட்சி. சரி ஒப்பனுக்கு தான் பிறந்தியா? கன்ஃபார்மா தெரியுமா? சொல்றியா இன்னொரு பஞ்சர் போட்டுமா? ஆமாண்டா. என்னடா ஆமாங்கிறான்? ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிருச்சா? திவ்யா நல்ல கம்பெனி கொடுத்தாளா? என்னடா முறைக்கிற? அவனை செய் இல்ல என்ன செய்? அதுக்கு அவனை கொன்னுடலாம்டா.
சார், நீங்க ஒரு அட்வொகேட், பதட்டப்படாம சொல்லுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போயிருந்தோம். போற வழியில எங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நாங்க கொஞ்சம் லேட்டா தான் போனோம். போய் பார்த்தா என் பொண்ணுங்களையும் காணும், மருமகனையும் காணும். நாங்க வாங்கி கொடுத்த பூ மாலையில கண்ணா பின்னா பிச்சு போட்டு கிடந்ததையும் அந்த பூசாரியும் காணும். எங்களுக்கு ரொம்ப பயமாக்கியா, எப்படியாவது தேடி கொடுங்க. கோயிலுக்கு தான் போனாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? நிச்சயமா தெரியும் சார். கோயில்ல இருந்தா சார் பேசுறாங்க. நீங்க போய் பூஜை ஆரம்பிங்க, நாங்க வரோம் சொன்னோம் சார். உங்க செல்போன்ல ட்ரை பண்ணி பாருங்க சார். இப்ப கூட ட்ரை பண்ணேன் சார், சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். அப்படியா? யோ ராமசாமி, சோத்து பாரு எந்த டிவிஷன்ல வருது. ஃபாரஸ்ட் லிமிட் சார் அது. ஓ, நான் உடனே மைக்கேல் ராஜா கான்டாக்ட் பண்ணி ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட போய் பாக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கார்த்திமா, இவன் உடம்ப பாட் பாட்டா போடுறதுக்கு பதிலா பேசாம மெடிக்கல் உடல் தானம் பண்ணிடுவோம்டா. அதுக்கு இவன் ஒத்துக்கணுமே. கமலஹாசனே கொடுத்துருக்காரு, இவன் கொடுக்க மாட்டானா? சரி சரி, அடுத்தது என்ன? கண் தானம். மா, நாங்க அங்க தான் வந்துட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துருவோம். ஹலோ ஹலோ, ஃபாஸ்ட் போயா. டேய் டேய், ஏய்
விதமே சரியில்லையே. எப்படி இருக்கு தெரியுமா? ஆமா, ஒன்பது பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட மேட்ச் ஆகலை. அப்புறம் அவனா போய் ஒருவேளை ஒரு சின்ன மேட்ரு எதுவும் துப்பிராத திவ்யா, மகமாய் பொதுவாக என்னால் மறுபடியும் அதை பண்ண முடியாது. தம் அடிக்க மாட்டியா? ஏன்னா இப்ப நான் பொண்ணு தம் அடிக்கிறாளுங்களா? அடிப்பாங்க, இது நம்ம ஊர் பொண்ணு இல்ல, அதான் பழக்கம் இல்ல. சரி, அப்ப இப்ப அடி. அவளை விடுறா, அடுறே, அவளை விடுங்கடா, வாழ போடுறவன விட்டுருங்க, விட்டுருங்கடா, அவரை ஒன்னும் பண்ணாதீங்க. வேணும் வேணாண்டா, கார்த்திக் 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 சாரி சாரி, நானே பண்றேன். நல்லா ஆளு, இப்ப வடிதா உன்னோட நண்பன் இழந்தான், எங்க அம்மா இழந்தான். இதோ இங்க பாத்தியா, Thank you.
பார்க்க கூட முடியல. டெய்லி என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஓன் ஞாபகம் தாண்டி வருது. உன்னை எங்கெங்கயோ தெரியல, கிடைக்கல. பசங்க கூட வேணான்னு சொன்னானுங்க. என்ன பெத்தவளுக்கு கொல்லி கூட போட முடியாத காரணமான உன்னை விட்டா, உன்னை விட்டா இன்றோடு முடிந்தது திவ்ய பிரியாவின் சகாப்தம். இந்த சொல்றா மயிர் லட்சியம் சைக்கோ மாதிரி பண்ற, பண்ணதெல்லாம் போதும் விட்டு.
டேய் சுமாரா, அவனால தான் நம்ம ஊருக்கு கால் வைக்க முடியாத பண்ணா. சுமார காரணமே நீ தான்டா, உன்னோட சேர்ந்தாண்டா எங்க வாழ்க்கையில வீணா போடா சொன்ன. ஏண்டா நான் போய் எடுத்து
Ah!